திருநெல்வேலி சந்திப்பு பகுதிகளில் தீபாவளி குடியிருப்பு பகுதி மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மிக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமலிங்கத்திடம் கேட்கலாம். வணக்கம் ராமலிங்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக உமேஷ், அதாவது பார்த்தோம்னா அதாவது தீபாவளி என்றாலே நம்ம வந்து மிக சிறப்பாக கொண்டாடுவது வழக்கம். நாடெங்கும் மிக சிறப்பான முறையில் இன்று வந்து தீபாவளி கொண்டாடிட்டு வராங்க. அந்த வகையில் பார்க்கும்போது, அதுவும் குறிப்பாக பார்க்கும்போது, திருநெல்வேலி சந்திப்பில் இருக்கிற அதாவது நம்ம அப்பார்ட்மெண்ட் பகுதியில் ஒரு குடியிருப்பு பகுதியில் இருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த மக்களை வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் ஒன்று போல இருந்து இங்கே வந்து தீபாவளியை கொண்டாடுவதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து குழந்தைகள் முதல் அனைவரும் வந்து பெரியவர்கள் வரையும் சிறப்பான முறையில் அந்த தீபாவளியை காலையில் எழுந்தவுடன் குளித்து, அப்புறம் அங்கே ஒரு கோயில் இருக்குது, கோயிலில் கும்பிட்டு, அதுக்கப்புறம் புத்தாடைகள் அணிந்து பட்டாசு வெடித்து மிக இனிப்புகள் வழங்கி அழகான முறையில் வந்து கொண்டாடுவதை நாம் காண முடிகிறது. அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் வந்து இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெற்று வருகிறது என்றெல்லாம். அந்த வெடியை பார்த்தோம்னா இன்றைக்குள்ள நிலைமைக்கு வந்து மணி ரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பணமழை பொழியக்கூடிய ஒரு வித்தியாசமான வகை வெடிகளை வந்து இவங்க வாங்கி அதிலிருந்து வெடி வெடித்து அதிலிருந்து 500 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு வரும். அந்த காட்சி வந்து மிக அற்புதமாக இருந்தது. அதை அனைவரும் எடுக்கும் காட்சி வந்து மிக அற்புதமாக இருந்தது. அந்த காட்சியை கண்டு மகிழும் பொழுது நமக்கும் உற்சாகமாக இருந்தது. இந்த தீபாவளியை இவர்களோடு கொண்டாடும் போது அந்த தீபாவளியை எப்படி கொண்டாடுகிறார்கள், அந்த தீபாவளியுடைய சிறப்பு என்ன என்பது குறித்து நம்முடைய இந்த பகுதியினுடைய குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய சரஸ்வதி மேடம் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இங்கே சாரதா எஸ்டேட் அடுக்குமாடி குடியிருப்பில் தீபாவளி கிட்டத்தட்ட இங்கே எஸ்டேட் ஆரம்பித்து 23 வருஷம் ஆகுது. 23 ஆண்டுகளாக மிக சீரும் சிறப்புமாக ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் மனம் நிறைந்தும் மன மகிழ்வோடும் இங்கே கொண்டாடுகிறோம். அடுத்து காலையில் பார்த்திங்கன்னா 4 மணிக்கே பசங்க டைம் வச்சு போட்டி போட்டு மார்னிங் 4 மணிக்கே வந்து வெடி வெடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. வெடி வெடிக்கிறதோடு இல்லாமல் இங்கே வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும், ஈவன் 70-80 வயசானால் கூட அவங்களும் ஒரு மத்தாப்பாவது கொளுத்தணும்னு வந்து ஆசைப்பட்டு கொளுத்துவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லாருமே இன்றைக்கி எங்கள்கிட்ட ஒரு கற்பக விநாயகர் இருக்காரு. ஸோ காலையில் இங்கே பூஜையும் நடக்கும். தீபாவளி இன்றைக்கி எல்லாருமே பூஜை பண்ணி இப்போ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிப்புகளை பரிமாறி மிக அருமையாக சந்தோஷமாக கொண்டாடுகிறோம். எல்லாருமே இந்த கடவுளோட அருளாலையும் எல்லாருடைய மனசு சந்தோஷத்தாலேயும் இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருமே மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் என்றைக்குமே நிறைவோடு இருக்கும். யாருக்கும் எந்த குறையும் இருந்ததில்லை. என்றைக்கும் இப்படியே இருப்போங்கிறது எங்களோட கருத்து. மேலும் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற, அதாவது இளநிலையர்கள் எல்லோரும் கூட எந்தவித ஷையும் இல்லாமல் யோசிக்காமல், இந்த காலத்தில் பசங்க வந்து ரொம்ப யோசிப்பாங்க, ஒரு பப்ளிக்கில் ஒரு ஃபங்க்ஷன்னா வரதுன்னே யோசிப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் அந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே சந்தோஷமாக வந்து கொண்டாடுறோம். மேலும் மேலும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை சிறக்கணுங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை. அனைவருக்கும் மீண்டும் எங்களது தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்போ பார்த்தோன்னா இங்கே உள்ள இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை எந்தவித சுணக்கமும் இல்லாமல் அதிகாலையில் 4 மணியிலிருந்து வெடிப்பதை நாம் காண முடிகிறது. இப்போ நம்மளிடம் வந்து எல் சுப்பிரமணியன் அவர்கள் இருக்கிறார், அவர்கள்ட்ட நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். திருநெல்வேலி சந்திப்பு சாரதா அப்பார்ட்மெண்ட் பகுதியில் ஏறத்தாழ ஒரு 70க்கும் மேற்பட்ட வீடுகளில் நாங்கள் இன்றைக்கு இந்த தீபாவளி பண்டிகையை வெகு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகள் கொரோனா தொற்றுக்கு பிறகு கொண்டாடப்படக்கூடிய மிக சிறப்பான தீபாவளியாக இந்த தீபாவளி அமைந்திருக்கிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த தீபாவளியை மிகவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு புதுவகையான பட்டாசுகள், நல்ல ரகரகமான இனிப்பு வகைகள், புத்தாடைகள் அணிந்து கற்பக விநாயகர் முன்பாக இந்த தீபாவளி பண்டிகையை நாங்கள் திருநெல்வேலியிலே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நடைபெற இருக்கின்ற இந்த தீபாவளி பண்டிகையை போல மங்களமும் சுபிட்சமும் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யமும் வருங்காலங்களிலே எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும். நமது இந்திய திருநாடு உலக அளவிலே முன்னிலையிலே இருப்பதற்குண்டான அத்தனை நல்ல விஷயங்களையும் இறைவன் அருள்வாராக என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தோம்னா இந்த தீபாவளி வந்து இவங்க வந்து எந்த அளவுக்கு மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடுவதற்கு இது ஒரு சாட்சி. அதாவது நாடே நன்றாக இருக்க வேண்டும் என்பதை எண்ணத்தோடு மிக சிறப்பான முறையில் இவர்கள் வந்து கொண்டாடிட்டு வராங்க என்பது குறிப்பிடத்தக்கது. உமேஷ்,